சங்கர், தேன்மொழி, தேவேந்திரன், மலைப்பாம்பு சார், மலைச்சாமி சார், ரத்த ஓட்டம் இருக்கு சார், சுகங்களே. எஸ் சார். இந்த கொலைக்கான மோட்டிவ் என்ன சார்? ஆணவம் இருக்கு. இதெல்லாம் இன்னைக்கு ரொம்ப சாதாரணமா போயிடுச்சு. இதா அதித்தி, இதான் இதெல்லாம் சாதாரணம்னு எடுத்துக்கிற அந்த எண்ணம் தான் இங்க எல்லாத்தையுமே சாதாரணமாக்கிடுச்சு. அவனுங்களும் அம்பேத்கர், அப்துல் கலாம், ஏஆர் ரஹ்மான், சச்சின் எல்லாம் ஏதோ என் சொந்தக்காரங்க மாதிரி பெருமையா பேசுவாங்க. ஐ திங்க் ஐ ஆல்ரெடி ரீச். தோ பாரத ரத்ன அம்பேத்கரே என்ன வெல்கம் பண்றாரு. ஸ்டாச்சு ஃப்ரீயா இருக்கா இல்ல கேஜுவல்ல இருக்கா? ஏன் ஃப்ரீயா தான் இருக்கு. ரீச் டவுன் யட் வில்லல சார். சேப்பாக்கம் திருவள்ளிக்கணி சட்டமன்ற உறுப்பினரும் தமிழக முன்னணி நடிகருமான அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய இந்த படம் மிக சிறப்பாக அமைந்திருக்கிறது. படம் ஒரு வெற்றி படமாக அமையும் என்பதில் சந்தேகமில்லை. ஒரு ஒரு சீனும் செதுக்கி வச்ச சிற்பம் மாதிரி ரொம்ப அழகாக செதுக்கப்பட்டிருக்கு. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறும் என்பது எங்கள் நம்பிக்கை. அவருடைய நடிப்பு வித்தியாசமாக இருக்குது. ஏற்கனவே பல ரோலில் அவர் நடிச்சிருக்காரு. இந்த ரோல் இந்த படத்தில் ரொம்ப அருமையாகவும் வித்தியாசமாகவும் இருக்குது. படம் அருமையா இருக்குமா? இல்ல சிறப்பான படம், சமுதாயத்துக்கு ஏத்த படம், இந்த சூழ்நிலைக்கு ஏத்த படம். நன்றி. இளைய சூரியன் நெஞ்சுக்கு நீதி அவர் நடிச்ச இந்த படத்துல ரொம்ப சமுதாயத்துக்கு ஏற்ற ஒரு படமாக இது இருக்குது. இது வந்து இப்போதைக்கு நம்ம ஜாதி எதுனாலும் சரி அதெல்லாம் இது இல்லாமல் இனிமேல் எப்படி நம்ம சமுதாயம் இருக்கணும்னு சொல்லிக்கிட்டு ஒரு சமுதாயத்துக்கு ஒரு நல்ல அட்வைஸ் பண்ணுற ஒரு ஃபிலிமாக இருக்குது. ஸ்க்ரீன் ப்ளே எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. ஹேட்ஸ் ஆஃப் டு உதயனா. தேங்க்யூ ஸோ மச். இன்றைய தினம் நெஞ்சுக்கு நீதி திரைப்படம் எங்கள் நெஞ்சையெல்லாம் நிறைய வைத்த ஒரு படமாக நம்முடைய இளைஞரணியினுடைய செயலாளர், எங்களுடைய இளைஞரணி செயலாளர் மிக சிறப்பாக நடித்து மக்கள் வந்து, அதாவது காமெடி இல்லை, ஒரு பெரிய சாங் அந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸ் கிடையாது, மாதிரி நிறைய விஷயங்கள் இல்லாமல் ஒரு நல்ல சப்ஜெக்ட், ஒரு படம் இப்படி தான் இருக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு இலக்கணமாக இந்த படம் வந்து இருக்குது. அதை விட இவரா இப்படியா அப்படின்ற மாதிரி மிக சிறந்த நடிப்பை வந்து இந்த படத்தில் வந்து அவர் வெளிப்படுத்தியிருக்கிறாரு. ஒரு காவல்துறை அதிகாரியாக படத்தில் வரக்கூடிய அந்த பஞ்ச் டைலாக், 10 இடங்களில் அந்த பஞ்ச் டைலாக் வருது. ஒவ்வொரு டைலாகுமே இந்த சமுதாயத்துக்கு என்ன தேவையோ அதை வந்து நம்மளுடைய டைரக்டர் அருண் காமராஜ் வந்து ரொம்ப சிறப்பாக கையாண்டிருக்கிறாரு. குறிப்பாக வந்து உதயநிதி சாரை அவரை வந்து இந்த படத்தில் நடிக்க வச்சதன் மூலம், அதாவது அவரும் மிகப்பெரிய ஸ்கோர் பண்ணியிருக்காரு, சாரும் மிகப்பெரிய நம்ம இளைஞரணி செயலாளரும் ஒரு மிகப்பெரிய ஸ்கோர். அவர் வந்து ஒரு சிறந்த, இதுவரைக்கும் நடித்த படங்கள்லேயே இந்த படம் தான் வந்து ஒரு மிகப்பெரிய அவருக்கு வந்து ஒரு பாராட்டுதலை கொடுக்கக்கூடிய ஒரு படமாக அமைஞ்சிருக்கு. இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடையும். இந்த வெற்றிக்கு அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். படம் எப்படி இருக்கு? படம் ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா நடிச்சிருக்காங்க. சட்ட ஒழுங்கை பற்றி இப்போ சொல்லியிருக்காங்க. எல்லாரும் சரிசமம் என்றதை இதை காமிச்சிருக்காங்க. இது மக்களுக்காக எடுத்திருக்காங்க. இது அதான் எல்லாரும் ஒன்றுன்றதை இதை காமிச்சிருக்காங்க. உங்களுக்கு எப்படி இருக்கு? ரொம்ப பிடிச்சிருக்கா? சரியான செய்தியை சரியான நேரத்தில் கொண்டு சேர்த்துகின்ற படமாக இருக்குது. மக்கள் பெரிய வரவேற்பு கொடுப்பாங்கன்னு உறுதியாக நம்புகிறேன். வாழ்ந்து வாழ்ந்து காமிச்சிட்டு வரேங்க.
படம் ரொம்ப அற்புதமா இருக்குது. ஜாதியே கிடையாது, ஜாதி பத்தி பேசக்கூடாது. இது வரைக்கும் லவ் படம் தான் நடிச்சிருக்கிறாரு, இப்போதான் ஃபர்ஸ்ட் டைமே ஒரு எஸ்பியாக நடித்து சூப்பராக கொளுத்திட்டார் படத்தை. அதெல்லாம் சூப்பராக இருக்குது, ஜாதியே இருக்கக்கூடாதுன்றதை இந்த படத்தை கண்டிப்பாக காமிச்சிட்டாரு. சூப்பராக இருந்தது படம் பார்க்குறதுக்கு, நல்லா இருக்கு. ஜாதி மதம் பிரித்து பார்க்க செமையாக இருந்தது படம். சூப்பராக இருக்குண்ணா, நல்லா இருக்குங்க படம், நல்லா இருக்கு. தரமான படம், சமுதாயத்துக்கு ரொம்ப தேவையான கருத்துள்ள படம். எல்லாரும் மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக அவசியம் தியேட்டருக்கு வந்து பாருங்க. சூப்பராக இருக்கு படம். எப்படி சூப்பராக இருக்கு, நல்லா இருக்கு படம். எப்படி இருக்கு படம், நல்லா இருக்குண்ணா.